தேர்தல் பணிமனைகளுக்கு சீல் வைக்கப்பட்டதால் அதிமுகவினர் தற்பொழுது ஈரோட்டில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிமுக திமுக பணிமனைகளுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் தேர்தல் அதிகாரிகள் தற்பொழுது சீல் வைத்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துப்பாக்கி ஏந்திய தொழில் பாதுகாப்பு படையினருடன் சென்று தேர்தல் பணிமனைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்து வருகிறார்கள். இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. ஷேக் அப்துல்லா, அதிமுகவினர் எதற்காக இந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? விவரங்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகின்ற 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதுக்காக அரசியல் கட்சியினர் இங்கு முகாமிட்டு பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பணிமனைகள் அமைத்து தங்களது வேட்பாளர்களுக்கு தொடர்ச்சியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த பகுதியில் தேர்தல் பணிமனைகள் அனுமதியின்றி அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு புகார் சென்றுள்ளது. இந்த புகாரை அடுத்து தேர்தல் நடத்தும் அதாவது பார்வையாளர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ஆகியோர் தொடர்ச்சியாக இப்பகுதியில் நேரடியாக விசாரணை செய்து அறிக்கையானது சமர்ப்பித்தனர். அதில் மொத்தமாக இந்த பகுதியில் 14 தேர்தல் பணிமனைகள் அனுமதியின்றி செயல்படுவதாக தெரிய வந்ததை தொடர்ந்து அந்த 14 தேர்தல் பணிமனைகளுக்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று காலை முதல் அந்த தேர்தல் பணிமனைகளை எங்கெங்கு இருக்கிறது என்று அந்தந்த பகுதிகளுக்கு சென்று சீல் வைக்கும் பணிகளில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த அக்ரஹாரம் அதே போல வந்து கள்ளுக்கடை மேடு, ஆலமரத்தை வீதி, கல்யாண சுந்தரம் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக தேர்தல் அதிகாரிகள் மத்திய தொழில் பாதுகாப்பு துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் 100க்கும் மேற்பட்ட போலீசாரின் பாதுகாப்போடு சீல் வைக்கும் நடவடிக்கையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஆலமரத்து வீதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் பணிமனை அதாவது உரிய அனுமதி பெறாமல் அனுமதியின்றி செயல்பட்டு வருவதாக கூறி சீல் வைக்க முயற்சித்த போது தொடர்ச்சியாக அதிமுகவினர் தங்கள் பணிமனைக்கு சீல் வைக்க கூடாது, நீங்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறீர்கள் என்று கூறி தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த வாக்குவாதத்தில் முன்னாள் எம்பி குமார் அதே போல முன்னாள் அமைச்சர் பரமஜோதி அதிமுக அமைச்சர் பரமஜோதி உள்ளிட்டவர்கள் வந்து தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் அனுமதி இல்லாமல் தேர்தல் அலுவலகம் அமைத்துள்ளீர்கள், அதனால் அதை கட்டாயமாக சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று தொடர்ச்சியாக அதிகாரிகள் தெரிவித்து வருவதால் இங்கே பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. ஆனால் ஒருபோதும் நாங்கள் சீல் வைக்க விட மாட்டோம் என்று கூறி தொடர்ச்சியாக அதிகாரிகளோடு அதிமுகவினர் தொடர்ச்சியாக வாக்குவாதம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் நாங்கள் வந்து வழக்கு பதிவு செய்துள்ளோம், அதனால் அனுமதி இல்லாமல் நடத்தும் தேர்தல் பணிமனைகளை அதிகாரிகள் சீல் வைத்து நடவடிக்கை எடுக்க சொல்லி கூறியுள்ளனர். புகாரின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அதிமுக அலுவலகத்திற்கு மட்டுமில்லாமல் மற்ற கட்சியினர் அலுவலகத்திற்கும் தொடர்ச்சியாக சீல் வைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறோம், ஒருதலை பட்சமாக செயல்படவில்லை என்று கூறி எடுத்துரைத்து தற்போது அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இருப்பினும் அதிமுகவினர் தொடர்ச்சியாக வந்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. குறிப்பாக தேர்தல் விதிமுறைகள் சம்பந்தமாக எந்த ஒரு புகார் வந்தாலும் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையிலேயே வரக்கூடிய புகாரை அடுத்து இந்த நடவடிக்கையானது தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது தொடர்ச்சியாக அந்த சீல் வைக்கும் பணி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதிமுகவினர் அங்கே வந்துள்ள அதிகாரிகளோடு தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உள்ளதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இருப்பினும் மத்திய துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரோடும் 100க்கும் மேற்பட்ட போலீசாரோடும் தொடர்ச்சியாக அதிகாரிகள் சீல் வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஷேக் அப்துல்லா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. ஈரோட்டில் உரிய அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டுள்ள அதிமுக திமுகவின் தேர்தல் பணிமனைக்கு தற்பொழுது தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் சீல் வைத்திருக்கிறார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் காட்சிகளை பார்க்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.